ரேசிமோன் அவர்களுடைய இழப்புங்கிறது வந்து ஒரு பேரிழப்பு, ஒரு அதிர்ச்சி. வந்து இவ்வளவு சின்ன வயசில் அவர் வந்து இந்த இது போகிற வயசே இல்லை, இந்த வயசில் அவர் இறந்து போனது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அந்த நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தவர் திடீர்னு இந்த மாதிரி இறந்து போனது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து முதல் திரைப்படம் பொய்க்கால் குதிரை, அதுதான் வந்து கிரேசிமோன் அவர்களுக்கும் முதல் திரைப்படம். அவர் எழுதின மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படிங்கிற படத்தை, நாடகத்தை தான் என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சார் வந்து பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற திரைப்படமாக எடுத்தார். அந்த திரைப்படத்தில் நான் உதவி இயக்குனர், அவர் கதாசிரியர். அந்த பீரியட்லேருந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். ஒரு பாராட்டுறதுக்கு வந்து அவர்கிட்ட கஞ்சத்தனமே கிடையாது, வள்ளல் மாதிரி பாராட்டுவார். ஒரு சின்ன விஷயத்தை கூட பாராட்டுவார், எதையுமே ரசித்து செய்வார், ரசித்து பாராட்டுவார். ஒரு ஒரு நுணுக்கமான விஷயங்களை கவனித்து பாராட்டுவார். சரி, அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு இறந்து போனது அதிர்ச்சியாக இருக்குது. அவர் மாதிரி ஒரு எழுத்துலகில் திரையுலகத்தில் நகைச்சுவைக்கு வந்து சமீபத்தில் கொடி கட்டி பிறந்த கதாசிரியர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஜாம்பவன். ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவரை விட அதை சிறப்பாக நகைச்சுவையாக, அதுக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் ஆங்கிளில் எழுதக்கூடியவரை சமீபத்தில் தமிழ் சினிமா பார்க்கல. அவருடைய இழப்பு, பேரிழப்பு. அவரை பிரிந்து வாழும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.